பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது நீதித்துறை சார்ந்த விவகாரங்கள் குறித்து எதுவும் பேசவில்லை. தனது வீட்டில் நடைபெற்ற விநாயகர் பூஜை நிகழ்ச்சி குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் விளக்கம். குஜராத் மாநிலம் வதோதராவில் டாடா விமான உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ராணுவ போக்குவரத்திற்கான C-295 போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க நடவடிக்கை. குஜராத்தின் வதோதராவில் பிரதமர் மோடி, ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்செஸ் இணைந்து ரோட் ஷோ. டாடா குழுமத்தின் ராணுவ விமான உற்பத்தி ஆலையை தொடங்கி வைக்க செல்லும் வழியில் பேரணி. குஜராத்தின் வதோதராவில் ஸ்பெயின் அதிபரோடு இணைந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றபோது நிகழ்ச்சி சம்பவம். மாற்றுத்திறனாளி பெண் வரைந்து பரிசளித்த ஓவியத்தை பார்த்ததும் வாகனத்தில் இருந்து இறங்கி சென்று வாழ்த்து. மாநிலம் கொச்சியில் நடுரோட்டில் கொழுந்துவிட்டு எரிந்த அரசு ஏசி பேருந்து, பயணிகள் அனைவரும் முன்கூட்டியே இறக்கிவிடப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. லடாக்கின் பிரச்சினைக்குரிய இரண்டு பகுதிகளிலிருந்தும் பின்வாங்கிய இந்திய சீன படைகள் தற்காலிக கூடாரங்கள் மற்றும் கட்டுமானங்களை அகற்றிக் கொண்டு திரும்பும் இரு நாட்டு துருப்புகள். கிழக்கு லடாக்கில் படை விலகல் நடைமுறை நாளைக்குள் நிறைவு பெறும் என தகவல். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட முடிவு. நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு 2026 வெளியிட மத்திய அரசு திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்படாது என்றும் தகவல். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி பரப்புரை. கார் கதவை திறந்து நின்றபடி பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி உற்சாகம். நீலகிரி கல்லூரி மாணவர்களுடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சந்திப்பு. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் வழியில் உற்சாக வரவேற்பு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. டெல்லி சார்பில் அளிக்கப்பட்ட பரிந்துரை அறிக்கை அரசின் ஒப்புதலின்றி கொடுக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்ததால் எதிர்ப்பு. மும்பை பந்த்ரா ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் சிசிடிவி காட்சி.
முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் மொத்தமாக ஏற முயன்றதால் விபரீதம். சுமார் 16 லட்சம் பேர் எழுதிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியாகின. விஏஓ தட்டச்சர் போன்ற 9491 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. குரூப் 4 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9491 அதிகரிப்பு. தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் கூடுதலாக 559 இடங்கள் சேர்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. புது புது பாணிகளை கையில் எடுத்து தேர்தல் பணிகளை முடிக்கிவிடுமாறு தொகுதி பொறுப்பாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் 200 தொகுதிகளை இலக்காக நிர்ணயித்து கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தீபாவளிக்கு முன்பு கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதாக கூறியும் இதுவரை வழங்கவில்லை என புகார். உடனடியாக அறிவிப்பு வெளியிட திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ரஜினிக்கு பதிலாக விஜயை களமிறக்கியுள்ளதா பாஜக? சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு எழுப்பும் சந்தேகம். ஏற்கனவே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை ஊடகங்கள் செய்திதான், ரஜினிகாந்த் முயற்சி பண்ணாங்க எப்படியாவது கட்சி ஆரம்பிச்சு வர சொல்லி, அவர் வரல. அதுக்கு பதிலாக இதை ஏற்பாடு பண்ணதாக்கு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. நீங்க பத்திரிகையாளர் சொன்னதா, நீங்க தான் முடிவெடுத்து. புஸி ஆனந்த் ஒரு கிரிமினல் என விஜயின் தந்தை கூறியதை நினைவு கூர்ந்த அப்பாவு. என்ன சொன்னாங்களோ அந்த புஸி ஆனந்த பற்றி மறைமுகமாட்டு, என் மகன் விஜயோட சுற்றி இருக்கவங்க எல்லாம் கிரிமினல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கிரிமினல் தற்போது நல்லவராக மாறிவிட்டாரா என தாவேக தலைவர் விஜய்க்கு கேள்வி. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதால் அதிமுகவிற்கு எல் முனை அளவு கூட பாதிப்பு இல்லை. தமிழக வெற்றுக்கழகத்தால் திமுகவுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என ஆர்பி உதயகுமார் கேட்டி. இளைஞர்கள் அங்க எல்லாமே இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வர்றாங்கன்னா, ஆளுகிற அரசின் மீது இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் இது விருப்பமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதிமுகவுக்கு எல் முனை அளவு கூட பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் நாங்கள் ஆளுகிற கட்சியாக இல்லை. நேற்று பிறந்த குழந்தை தாவேக என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. விஜயின் அரசியல் போக்கு எப்படி உள்ளது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவும் பேட்டி. பேசுற அரசியல் வந்து எவ்வளவு காலத்திற்கு அவர் பேச போகிறார், அவர் மிகவும் திடகாத்திரமாக இருப்பாரா அப்படி என்பதையெல்லாம் போக போகத்தான் தெரியும். நேற்று பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை, புதிய கட்சி, விமர்சனம் அதிகம் செய்ய வேண்டாம். போக போக அவர் எப்படி அரசியல் செய்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக மாநாட்டில் பங்கேற்க சென்ற போது நிகழ்ந்த சாலை விபத்தில் கட்சி நிர்வாகிகள் இருவர் உயிரிழப்பு. இறந்தவர்களின் உடல்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸி ஆனந்த். சாலை விபத்தில் உயிரிழந்த தாவேக நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு மாநாட்டு மேடையில் விஜய் ஆறுதல் கூறாதது ஏன்? திருச்சியை சேர்ந்த தாவேக நிர்வாகி கலைகோவனின் உறவினர்கள் ஆவேசத்துடன் கேள்வி. இதுவரைக்கும்
இறங்கி விஜய்க்கு இதுவரை நியூஸ் போக மாதிரிருக்குமா அதே விஐபி இதுல இருந்து எல்லாமே நியூஸ் போயிருச்சு ஆனா ஒரு தகவல் மையம் இன்ன வரைக்கும் வரல ஒரு அறிக்கையை வெளியிடல எதுவுமே கேட்கல இதுக்காக ஒரு தாழ்த்தப்பட்டவனையே இப்படி இருக்கும் போது முதலமைச்சர் என்ன பண்ணுவோம் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1279 பயனாளிகளுக்கு 372 கோடியே 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வருங்கால வைப்பு நிதி பணிக்கொடை உள்ளிட்ட பண பலன்களை வழங்கிடும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு புதுச்சேரி காரைக்கால் ஏனாமில் நாளை மறுநாள் அரசு விடுமுறை அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகள் அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை சென்னை குரோம்பேட்டை அருகே உள்ள 2 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் குழந்தைகளை அவசர அவசரமாக வீட்டிற்கு அழைத்து சென்ற பெற்றோர் ஓசூர் அருகே நடு ரோட்டில் வைத்து பள்ளி மாணவியை தாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் கைது ஆசிரியையின் கை கடிகாரத்தை திருடியதாக கூறி தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியானதால் நடவடிக்கை முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா பசும்பொன் கோவிலில் யாகசாலை பூஜையுடன் விழா தொடக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குட ஊர்வலம் செண்டை மேள முழங்க சிவனடியார்கள் புடைசூழ விழா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைக்கப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கம் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வீர முழக்கமிட்டார் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக போற்றப்படும் தெய்வ திருமகனார் சமூக சீர்திருத்தவாதி அனைவருக்கும் இணக்கமான அரசியல் தலைவராக திகழ்ந்தார் தமிழகத்தின் சமூக அரசியல் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் அளவிடும் பணி முதற்கட்டமாக நாகப்பட்டு கிராமத்தில் வீடுகளை அளவெடுக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கௌரவ விரிவுரையாளர் நியமனம் கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் 8000 உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை ஈக்காடு சேலை காக்களூர் மேல்நல்லாத்தூர் கிராம ஊராட்சிகளை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தூர் அருகே நீரில் மூழ்கி 2 பெண் குழந்தைகள் பலி கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக நடந்து சென்றபோது பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சோகம்
காஷ்மீரின் அக்னூர் பகுதியில் ராணுவ ஆம்புலன்ஸ் மீது பயங்கரவாதிகள் மீண்டும் தாக்குதல். மூன்று பயங்கரவாதிகள் குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல். காஷ்மீரில் ராணுவ ஆம்புலன்ஸ் மீது துப்பாக்கி சூடு நடத்திய பயங்கரவாதி சுட்டுக் கொலை. மேலும் பலர் மறைந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதால் தீவிர தேடுதல் வேட்டை. மகாராஷ்டிராவின் தானேவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ரோட் ஷோ. சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்காக சென்றபோது ஊர்வலம். டெல்லி மாநகராட்சி அலுவலகத்தில் பாஜக கவுன்சிலர்கள் கண்டன முழக்கம். புதிய மேயர் தேர்வுக்கு தாமதம் ஏன் என கேட்டு போராட்டம். கர்நாடகாவின் குடகு காஃபி தோட்டத்தில் ஆந்திர தொழிலதிபரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட வழக்கு. சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆண் நண்பருடன் சேர்ந்து கொன்ற இரண்டாவது மனைவி கைது.